الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كانوا لا يتناهون عن منكر فعلوه صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم الساكت عن الحق فهو شيطان نخرس صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி குறிப்பிடுகிற சில வரிகள் உயர்ந்தவர்கள் நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் என்று சொல்லுகிறான். நீங்களே உயர்ந்தவர்கள் என்கிற வாக்கியம் இந்த திருவசனம் இறங்கிய நேரத்திற்கும் பொருந்தும், எல்லா காலத்திற்கும் பொருந்தும், யுக முடிவு வரைக்கும் பொருந்தும். நீங்களே உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால். முஸ்லிம் சமுதாயம் உயர்ந்த சமுதாயம் என்கிற பெயரை பெறுவதற்கு திருக்குர்ஆன் கூறியிருக்கிற பல்வேறு வழிமுறைகள் உண்டு. பொதுவாக உலகத்தில் தோன்றிய சமுதாயங்களில், கடந்து சென்ற சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக இது இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம். இது பெற்றிருக்கக்கூடிய திருமறை ஒரு காரணம். இதன் வழிகாட்டியாக இருக்கிற அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரணம். திருக்குர்ஆன் உயர்ந்த சமுதாயத்திற்கான அடையாளங்களில் இவர்கள் நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், இவர்கள் கண்ணுறும் தீமைகளை தடுத்து கொண்டே இருப்பார்கள் என்பதும் குர்ஆன் சொல்லுகிறது. அதனால்தான் இது சிறந்த சமுதாயம், அதனால்தான் இது உயர்ந்த சமுதாயம். கண்ணுக்கு முன்னால் நடைபெறுகிற தீமைகளை கண்டிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு இவர்கள் அவர்கள் என்கிற பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் அது சொந்தம். நபி வழிகளில் காணக்கூடிய முக்கியமான இரண்டு அம்சங்கள் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறத்தக்கவை. ஒன்று, காணும் தீமைகளை தடுக்கிற இடத்தில் எந்த காலத்திலும் முஸ்லிம்கள் இருப்பார்கள். இரண்டாவது, மார்க்கம் என்பதற்கு பொருளே நன்மையை நாடுதல் என்று பொருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாய் சஹீஹுல் புகாரி உள்ளிட்ட நூல்களில் பதிவாக இருக்கிற ஒரு நபி மொழி, அத்தீனு அன்னசீஹது, மார்க்கம் என்பது நலவை நாடுவதாகும். காலு லிமன் யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், நன்மையை நாட வேண்டும் என்றால்
வஹாமத்தியும் அல்லாஹுவுக்கு நன்மையை நாட வேண்டும், ரசூலுக்கு நன்மையை நாட வேண்டும், முஸ்லிம் தலைவர்களுக்கு நன்மையை நாட வேண்டும். வஹாமத்தியும் பொதுவாக பரவலாக உலகம் முழுக்க இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாட வேண்டும். இப்போது இந்த இரண்டு அம்சம் முக்கியமானவை. உலகமெல்லாம் இருக்கிற முஸ்லிம்களின் நலனில் எல்லா முஸ்லிம்களுக்கும் பங்கு உண்டு. இது ஒன்றாவது செய்தி. இரண்டாவது, உலகத்தில் எங்கு தீமை நடந்தாலும் அந்த தீமைகளை காணுகிற முஸ்லிம் சமுதாயம் அமைதியாய் கடந்து போகாது. அந்த தீமைகளுக்கான எதிர்ப்பை பதிவு செய்வதும், அந்த தீமைகளோடு எதிர்த்து போராடுவதும், அதை களைய முற்படுவதும், அதற்காக மக்களை திரட்டுவதுமாக ஒரு சத்திய போராளியாய் முஸ்லிம் சமுதாயம் தன்னை எப்போதுமே முன்னிறுத்தி கொள்ளும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்கிற அடிப்படையில் இருப்பவனை பொறுத்தவரை ஒரு நல்ல முஸ்லிமுக்கான இலக்கணம் அவனிடம் இல்லை என்று பொருள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாய் பதிவாக இருக்கிற ஒரு வார்த்தை இது, அஸ்ஸாகித்து அனில் ஹக்கி, சத்தியத்தை சொல்லாமல் வாய் மூடி மௌனமாக இருப்பவன், ஃபஹுவ ஷைத்தானுன் அஹ்ரஸ், அவன் ஊம ஷைத்தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊம ஷைத்தான் யார்? அவன் ஊம ஷைத்தான் தனக்கு முன்னாலே நடக்கிற அக்கிரமத்தை கண்டும் அமைதியாக கடந்து செல்பவன், அல்லது சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாமல் அமைதியாக இருப்பவன், இவன் ஊம ஷைத்தான் என்கிற வாக்கியம் ஹதீஸிலே காணப்படுகிறது. அதனால் தான் நபிமார்களாக இந்த உலகத்திற்கு வந்தவர்களும் நாம் படிக்கிற வரலாற்று வரிகளிலே நல்லவர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களும் சத்தியத்திற்கு குரல் கொடுத்தவர்களாய், அநியாயத்திற்கு எதிர்த்து நின்று களமாடியவர்களாய், பொறுப்போடு போராடியவர்களாய் அவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுகிற வேலை மட்டுமல்ல நபிமார்களுடைய வேலை, அதை தாண்டி அவர்கள் தத்தமது காலங்களில் என்ன விதமான அக்கிரமம் நடந்ததோ அதை எதிர்த்து நிற்கிற முதல் களப்போராளியாய் அவர்களின் நபி நின்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் நாடு முழுக்க அல்லாஹ் ஒருவன் என்பதை மட்டும் சொல்லவில்லை, நான் அல்லாஹுவின் தூதர் என்பதை மாத்திரம் சொல்லவில்லை, அதற்கு மாற்றமாய் அன்றைக்கு சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடந்த ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டி போராடி அதிலே களம் கண்டார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் முதன்முறையாக ஃபிரௌனை சந்திக்கிற போது, முதன்முறையாக ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரை சந்திக்கிற போது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? போ மூசாவே, நீங்கள் செல்லுங்கள், உங்கள் சகோதரர்களும் உங்களோடு செல்லட்டும், ரெண்டு பேரும் போய் பேச வேண்டியது என்ன தெரியுமா? அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராஹில் வலா துஅத்திபுஹும், உன் நாட்டிலே சிறுபான்மை மக்களாக நீ வைத்துக் கொண்டு கொடுங்கோல் செய்து கொண்டிருக்கிற அந்த ஏழை எளிய மக்களை எங்களோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனை செய்யாதே என்கிற பேச்சு தான் மூசா நபி முன்னெடுத்த முதல் பேச்சு. சொல்ல போனால் இஸ்ராயில் சந்ததிகளின் முதல் விடுதலை போர் என்று அதை சொல்லலாம். முன்னெடுத்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹுவை சொல்ல மட்டும் வரவில்லை, இபாதத்தை சொல்ல மட்டும் வரவில்லை, தீர்க்கதரிசிகளாக வந்தவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய காலங்களிலே நடந்த அநியாய ஆட்சியை எதிர்த்து போராடினார்கள். அந்த போராட்டத்திற்காக கொடுத்த முதல் குரல் இந்த உலகத்தின் நபிமார்களின் வரிசையில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குரல். கடைசி வரை போராட்டம், ஆக சிறுபான்மையாக இருந்தாலும் போராட்டத்தை நிறுத்தவில்லை, ஆட்சியாளன் ஃபிரௌனாக இருந்தாலும் போராட்டத்தை நிறுத்தவில்லை. அடக்குமுறைகளால் அவன் அழிக்கக்கூடும், கொல்லக்கூடும், என்ன ஆபத்து வந்தாலும் தங்களுடைய களத்தை இவர்கள் நிறுத்தவில்லை, தொடர்ந்து போராடினார்கள். வழக்கம் போல் இறைவனுடைய பாணி, எண்ணிக்கை இவர்கள் அதிகமா அவர்கள் அதிகமா என்பதல்ல, சத்தியம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கான இறுதி வெற்றி. இறைவன் அந்த சிறுபான்மை மக்களுக்கு வெற்றியை கொடுத்தான்.
நாம் பூமியிலே அவர்களுக்கு வசதி கொடுத்தோம், இடமளித்தோம், எதிரிகளை அழித்தோம். ஹாமானுக்கு அவர்களின் படைகளுக்கெல்லாம் நாம் யார் என்பதை காட்டினோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். எனவே நபிமார்கள் வந்தது வெறுமனே இபாதத்தை சொல்லித் தருவதற்கு அல்ல, ஆன்மீகம் கற்றுத்தர அல்ல, அறவழியிலே போராடுவதற்கு. இந்த உலகத்தின் முன்மாதிரிகள் ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உள்ளிட்ட நபிமார்கள். இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு வாழ்கிற முஸ்லிம்களுக்கு சொல்லுகிற செய்தி, அநியாயக்கார அரசுகள் எங்கிருந்தாலும் எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு உண்டு. நமக்கெதற்கு வம்பு என்று அமைதியாய் இருப்பவர்களும் அல்லாஹ்வின் ஆபத்திலே அவர்கள் முக்கியமானவர்கள். திருக்குர்ஆனின் ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். சனிக்கிழமை வாசிகள் என்றவர்களுக்கு பெயர். அது யூதர்களின் ஒரு கூட்டம். குர்ஆன் முழுக்க அவர்களுக்கு அஸ்ஹாபு ஸபத், சனிக்கிழமை வாசிகள் என்று பெயர் உண்டு. அவர்கள் குறித்து குர்ஆனில் வருகிற செய்தி என்னவென்றால், இறைவன் சனிக்கிழமை என்று மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னான். தந்திரம் செய்து மீன் பிடித்தார்கள். இறைவனை ஏமாற்றுகிற வேலை ஒன்றை மேற்கொண்டார்கள். வெள்ளிக்கிழமை மாலை வளையை போட்டு வைத்துவிட்டு ஞாயிறு காலை போய் எடுத்துக் கொள்வார்கள். கேட்டால் சனிக்கிழமை பிடிக்கவில்லை தானே என்பார்கள். சனிக்கிழமை மீன்களை தவற விடாமல் அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள். இது கிட்டத்தட்ட சனிக்கிழமையே மீன் பிடித்ததற்கு சமம். தந்திர வழியில் இறைவனின் வார்த்தைகளில் சனிக்கிழமை தானே, நாங்கள் முதல் நாள் மகரிபில் அந்த வேலையை செய்தோம், மறுநாள் நள்ளிரவிலே போய்தான் எடுத்தோம் என்றெல்லாம் இறைவனை ஏமாற்றுகிற அவர்களை பொறுத்தவரை அந்த ஊர் தஃப்சீர்களில் வருகிறபடி அந்த ஊரில் மூன்று பிரிவினர், மூன்று பிரிவினர். ஒரு பிரிவு மீன் தடையை மீறி மீன் பிடித்தவர்கள். இரண்டாவது பிரிவு இது செய்யக்கூடாது என்று தடுத்தவர்கள். மூணாவது பிரிவு இன்றைக்கும் நம்மிலே பெரும்பாலானோர் இருப்பது போல நமக்கெதற்கு வம்பு என்று அமைதியாய் இருந்தவர்கள். மீன் பிடிக்கும் ஒரு பிரிவு, அதை தடுக்கிற நல்லோர்களின் இரண்டாவது பிரிவு, நமக்கெதற்கு வம்பு என்று வாய் மூடி மௌனிகளாய், மேலே சொன்ன ஹதீஸில் வந்தது போல் ஊமை சைத்தான்களாய் இருந்துவிட்ட மூணாவது பிரிவு. இறைவனின் வேதனை வருகிறது, வருகிற போது தடுத்தவர்கள் மாத்திரம் தப்பித்தார்கள், மீன் பிடித்த குற்றவாளிகளும் அழிந்தான், நமக்கெதற்கு வம்பு என்று மௌனமாய் இருந்தவனும் அழிந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஒண்ணுமே செய்யலையே. ஒன்றும் செய்யலை என்பதல்ல, நடந்ததை தடுக்காமல் இருந்த குற்றம் அவர்களுக்கு உண்டு. ஒரு தீமையை எதிர்த்து போராடாமல் இருக்கிற குற்றம் அவர்களுக்கு உண்டு. நமக்கெதற்கு இந்த வேலை என்று ஒதுங்கி போனார்கள் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், நம்முடைய தடைகளை மீறி அந்த கூட்டத்தினர்களை நாம் பிடிக்க முற்பட்ட போது அல்லாஹ் என்ன செய்தான்? வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு, முன்னெப்போதும் உலக வரலாறு பார்க்காத அளவுக்கு உருமாற்ற தண்டனையை கொடுத்தான். அற்பமாய் மற்ற ரகமான குரங்கு சமுதாயமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று சொன்னான். ஒரு மனித சமுதாயம் குரங்காய் மாறியது. குரங்காய் மாறியவர்கள் மீன் பிடித்தவர்கள் மட்டுமல்ல, ஒரு அசத்தியத்தை கண்டும் காணாமல் இருந்த மௌனிகள், அந்த மௌனிகளும் சேர்ந்து அழிந்து போனார்கள். இவர்களை ஏன் அழித்தேன், இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று சொல்ல வருகிற போது செய்பவர்கள் தீமையை செய்த போது இவர்கள் தடுக்காமல் இருந்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறார். அவர்கள் செய்த குற்றத்தை இவர்கள் தடுக்காமல் இருந்தார்கள். கண்ணெதிரே நடைபெறுகிற தீமைகளுக்கு எதிராக போராடுவதற்கு அவர்களினுடைய உடலால், பொருளால், அவர்களின் வாயால், அவர்களின் வீரியத்தால், அவர்களின் பதவியால், அவர்களின் மொத்தத்தில் மனிதவள ஆற்றல்களால் எந்த எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருப்பவர்கள் ஊமை செய்தான்கள். அதிலே சந்தேகம் இல்லை.
இது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த அன்றைய ஃபிரௌனுக்கும் பொருந்தும், இந்திய ஃபிரௌன்களுக்கும் பொருந்தும். இவர்களுக்கு எதிராய் களமாடாத ஊமைகளை பொறுத்தவரை ஹதீஸின் வாக்கியத்தில் சத்தியத்தை சொல்ல மறுத்து மௌனிகளாயிருந்துவிட்ட ஊமை சைத்தான்கள் என்கிற பட்டம் அவர்களுக்கு நிச்சயமாய் பொருந்தும். ஒரு அநியாயம் நடக்கிற போது தானாக இயல்பாய் அவன் மனது குமுறுவதும் அவனுடைய உணர்வுகள் கொந்தளிப்பதும் ஒரு முஸ்லிமுக்கான தார்மீக அடையாளம். எங்காவது ஒரு முஸ்லிமுக்கு ஆபத்து என்கிற போது அந்த முஸ்லிமுக்கு உனக்கு விரும்புவதையெல்லாம் நீ அவனுக்கு விரும்பாதவரை முஸ்லிம் அல்ல என்பதுதானே நபிமொழி. நபிமொழி நீங்கள் உண்மை மும்மினாய் ஆக முடியாது. எதுவரை? உன் சகோதர முஸ்லிமுக்கு உனக்கு விரும்புவற்றையெல்லாம் அவர்களுக்கும் விரும்ப வேண்டும். வரக்கூடாது என்று நினைக்கிறாயோ அவனுக்கும் வரக்கூடாது என்கிற நினைப்பு வேண்டும். எவன் எக்கேடு கேட்டால் என்ன? யூபியில் சாகட்டும், வேறு மாநிலங்களில் சாகட்டும், நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்கிற மனப்பான்மை, இது வந்து மௌனிகளாய் இருந்து விட்டவர்களின் மனப்பான்மை, திருக்குர்ஆன் கண்டிப்பவர்களின் மனப்பான்மை. ஒரு அக்கிரமம் நடக்கிற போது தடைகளை சொல்ல போனால் மீறுகிற விதத்தில் அவன் உணர்வுகள் கொப்பளித்தாக வேண்டும். திருக்குர்ஆனுடைய வரலாறுகளிலேயே பார்த்தால் எத்தனை எத்தனை இதற்கான சான்றுகள், தரவுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் படிக்க போகிறார்கள். ஆசிரியர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மாணவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், படிப்பதற்கு ஒப்பந்தமாகிறது. நிபந்தனை, முக்கிய நிபந்தனை என்ன தெரியுமா? எந்த எதிர்கேள்வியும் கேட்கக்கூடாது. சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். எந்த எதிர்கேள்வியும் கேட்கக்கூடாது. ஆசிரியர் செய்யும் எந்த தவறையும் மாணவர் கேட்கக்கூடாது. இதுதான் நிபந்தனை. போகிற போக்கில் அப்படியே கல்வி பயணம் தொடர்கிறது. இறைவனின் உத்தரவின் பேரில் ஏதோ ஒரு நன்மைக்காக ஒரு கப்பலை ஆசிரியர் ஓட்டை போடுகிறார். நிபந்தனைப்படி இந்த மாணவர் பேசாமல் இருக்க வேண்டும். ஆனால் அறச்சீற்றம் அவர்களை தடுக்கிறது. ஒரு ஒரு தீமையை பார்த்துவிட்டும் கூட அமைதியாய் கடந்து போகிற சுபாவம் மூசாவுக்கு இல்லை. ஆசிரியர் என்பது இரண்டாவது கட்டம், நபி என்பது இரண்டாவது கட்டம். நாம் இவரோடு கல்வி பயணம் மேற்கொள்ளுகிறோம் என்பதெல்லாம் அடுத்த கட்டங்கள். பட்டென்று கேட்டார், கப்பல்ல இருக்கிறவன் எல்லாம் மூழ்கி செத்து போறதுக்காகவா கப்பல்ல ஓட்ட போடுற? இவ்வளவு மோசமான வேலையை செஞ்சிருக்கியே. நிபந்தனையே எதுவும் கேட்க கூடாதுங்கிறது. ஆனா நிபந்தனையை தாண்டி முதல் கேள்வி கடுமையாக வருகிறது. எல்லாரையும் மூழ்கி அடித்து சாவடிப்பதற்காக செய்கிறாய். ஷைஅன் இம்ரா, ஒரு மோசமான அற்பமான மட்டரகமான காரியத்தை செய்துட்டீங்களே. ஆசிரியர் சொன்னார், நான் தான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சரி சரி, இனிமேல் கேட்க மாட்டேன். கேட்டுவிட்டு இனிமேல் கேட்க மாட்டேன். ஒரு ஒரு காரியம் அக்கிரமம் நடக்கிற போது கேட்கக்கூடாது என்று மனம் உள்மனம் சொன்னாலும் அந்த அறச்சிந்தனை ஒரு தீமைக்கு எதிரான போராட்ட மனப்பான்மை கேட்டுவிட செய்கிறது. கொஞ்ச தூரம் தான் போயிருப்பார்கள். இறை உத்தரவின் பேரில் ஒரு சிறுவனை கொலை செய்ய சொல்லி ஆசிரியருக்கு உத்தரவு, சிறுவனின் கழுத்தை பிடித்து இறுகி திருகி கொலை செய்து விடுவார். ஏற்கனவே அடிவாங்கியவர் பேசாமல் தானே இருக்க வேண்டும். உடனடியாக கொதித்தார், கேட்டார், மானக்கேடான வேலையை செஞ்சிட்டீங்களே. ஒரு கொலை நடக்கிற போது பேசாமல் இருந்திருக்கணும். இவர் கேட்கக்கூடாது என்பதுதான் இவர் நிபந்தனை. ஒரு எந்த பாவமும் இல்லாமல் குற்றமற்ற ஒரு சிறுவனை, ஒரு உயிரை கொன்று விட்டீர்களே, மிக மிக மட்டரகமான மானக்கேடான காரியத்தை செய்து விட்டீர்கள். ஆசிரியர் மீண்டும் சொன்னார், கேட்கக்கூடாதுன்னு சொன்னல. வழிநெடுக போகிற இந்த வரலாற்றை நாம் இங்கே நிறுத்துவோம். ஒரே ஒரு செய்தி, கேட்கக்கூடாது என்று சொல்லி, பேசக்கூடாது என்று சொல்லி, நான் என்ன செய்தாலும் பேசாமல் இருக்க வேண்டும். ஆனால் சத்தியத்திற்கு மாற்றமாய், உண்மைக்கு புறம்பாய், இவருடைய பார்வையில் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒருவர், அவர் செய்வது யாராக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுகிற
அந்த அறச்சீற்றம் நிச்சயமாய் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு தீமை நடக்கிற போது எதிர்த்தன வெகுண்டன போராட கணப்பணியாற்ற தீர்வு காண அதை தடுப்பதற்கு தம்மான் முடிந்த யுத்திகளை செய்தே ஆக வேண்டும் என்பதற்கு பெயர்தான் தீமைகளை தடுத்தல் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் குர்ஆனை ஓதி காட்டுகிற நபியாக மட்டும் இருக்கவில்லையே, சுஜூதை சொல்லிக் கொடுக்கிற நபியாக மட்டும் இருக்கவில்லையே, நோன்பு ஜகாத்தை பாடம் நடத்துகிறவர்களாக மட்டும் இருக்கவில்லையே, அறச்சிந்தனைகளோடு சமுதாயத்திலே போராடினார்களே. நபி பட்டத்திற்கு முன்னாலேயே ஒரு சங்கத்தை தோற்றுவித்து இளைஞர்களை எல்லாம் அதிலே சேர்த்து அந்த ஊரில் எந்த ஏழை எளியவன் பாதிக்கப்பட்டால், மைனாரிட்டி சமூகம் பாதிக்கப்பட்டால், சம்பந்தப்பட்ட பணக்காரர்களிடம் போய் போராடி நீதி கேட்டு வாங்கி தருகிற அறப்போராளியாகத்தான் அறமுலகத்திற்கு அண்ணலார் முதன் முதலில் அறிமுகம். நபியார் அறிமுகம்ங்கிறது ரெண்டாவது, அது 40 வயசுக்கு மேல நபிங்கிற பரிணாமம். அதற்கு முன்னால் என்ன பரிணாமம்? அறச்சிந்தனைகளோடு போராடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணிகர்கள் மக்களை அன்னைக்கு ஏமாற்றுவார்கள், ஏமாற்றப்பட்ட மக்களின் சார்பாக களத்திலே ஆட்களை திரட்டி கொண்டு அபூஜகர் வீட்டுக்கு முன்னாலே போய் நின்று கோஷமிட்டு அவனை வெளியே வரச் செய்து ஒரு அப்பாவிக்கு உரிய ஹக்கை வாங்கி தருவதற்கு நாயகம் போராடினார்கள் என்பதுதான் பெருமானாருக்கு முந்தைய நுபுவத்தினுடைய வரலாறுகளில் முக்கியமான வரலாறு. இந்த அறச்சீற்றம், அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கிற மனப்பான்மை முஸ்லிமின் இரத்தத்தில் எப்போதும் உண்டு, அது இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் மாநிலங்களில் நடைபெறுகிற படுகொலைகள் மிகப்பெரிய அளவில் கலவரங்கள் செய்பவர்கள் தமிழ்நாட்டிலே இல்லை, வன்முறையை கையில் எடுப்பவர்கள் தமிழ்நாட்டிலே இல்லை என்பதால் தமிழகம் அல்லாமல் எத்தனை மத்திய அரசு ஆளக்கூடிய மாநிலங்களில் எவ்வளவு துப்பாக்கி சூடுகள்! ஒன்றுமே காரணம் இல்லை, அவர்கள் கலவரக்காரர்கள் அல்ல, அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்ல, கொலை கும்பல் அல்ல, ஒன்றும் அல்ல. எங்கள் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற கூட்டம் அது. முஸ்லிம்கள் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக சித்திரவதை, அதாவது வெறும் கைது அல்ல, வெறும் நீதிமன்றம் முன் நிறுத்தப்படுவதல்ல, உருட்டு கட்டைகளின் கும்பல் தாக்குதலுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிறது பல்வேறு மாநிலங்களில் முஸ்லிம் சமூகம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது போல், கஅபாவிலே இருக்கிற போது ஒரு முறை ரசூலுல்லாஹி உக்பா என்பவன், உக்பத் இப்னு அபி முஈத் என்பவன் துண்டை ரசூலுல்லாஹுவின் கழுத்திலே போட்டு இறுக்கி விட்டான். இன்னும் கொஞ்சம் பிடி அதிகமானால் நரம்புகள் தள்ளிக்கொள்ளும், துண்டை போட்டு இறுக்கி விட்டான். இந்த மூதேவிதான் பெருமானாரனுடைய முகத்திலே உமிழ்ந்தவன், காலி உமிழ்ந்தவன். குறுக்கே போய் தடுக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட வார்த்தை அது, அத்தகத்துதுன ரஜுலன் ஐ யகூல ரப்பி அல்லாஹ், ஏ ரப்பு அல்லாஹ்னு சொன்னதை தவிர இவர் வேற என்ன தப்பு பண்ணார், எதற்கு இவரை அடிக்கிறீர்கள், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற அதிகாரம் அவருக்கு இல்லையா, உரிமை அவருக்கு இல்லையா என்று கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள் அல்லவா. அந்த நிகழ்வுதான் ஊபி உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்றைக்கு நடக்கிறது. என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதை தவிர அந்த அப்பாவி மக்கள் குற்றமற்றவர்கள், அவர்கள் கலவரக்காரர்கள் அல்ல. எத்தனை எத்தனை சிறிய பெரிய வீடியோக்களாக தொடர்ந்து இந்த தகவல் பரிமாற்றத்தில் வந்து கொண்டிருப்பதை கண்ணீர் இல்லாமல் கடக்க முடியவில்லையே. குடும்பத்தின் பெண்களுக்கு முன்னாலே குடும்ப தலைவன் அடித்து நொறுக்கப்படுகிறான், குறுக்கே போன குடும்ப தலைவிகளை தலைமுடியோடு பிடித்து இழுக்கிறதே காவல்துறை. குண்டர் படைகள் மட்டுமல்ல, காவல்துறை செய்த வேலை அல்லவா? ஒரு மதரசாவிற்குள்ளே புகுந்து மதரசா மாணவர்களை அடித்து துன்புறுத்தி அப்புறப்படுத்தி சில பேரை துப்பாக்கி சூடு நடத்தி, இந்த மிருகத்தனத்திற்கு உலகத்தில் எந்த காவல்துறையும் இல்லை. இந்த மதரசாவினுடைய ஆசிரியர் அவ்வளவு தள்ளாடிய வயதானவர், காலிலே சுத்தி நின்று எல்லாரும் குண்டு கட்டைகளிலே அடித்து உடைக்கிறார்களே, அவர் இறந்து போகிறாரே. காவல்துறைகள் தானவா இல்லை, அரக்கர் சமூகத்திற்கு அந்த மாநிலத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறதா?
தெரியவில்லையே. நாடு முழுக்க நம்மை சுற்றி நடைபெறுகிற எந்த செயலானாலும் தான் உண்டு, தன் பெண் உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு, வீடு உண்டு, கடை உண்டு, சோர் உண்டு, சம்பாத்தியம் உண்டு என்று மாத்திரம் தன் எல்லையை சுருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள். நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளின் படி இவர்கள் ஊமை சைத்தான்கள். சத்தியத்தை சொல்லாமல் மௌனம் காக்கிற எவனும் ஊமை சைத்தான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. என்ன பாவத்திற்காக கொல்லப்படுகிறார்கள்? சில கருப்பு சட்டங்களை எதிர்த்து போராடுகிறவர்கள் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஆனால் பொதுவாக உலகத்தினுடைய ஹிஸ்டரி அடக்குமுறைகளும் படுகொலைகளும் சித்திரவதைகளும் அதிகமாகிற போது அந்த போராட்டம் முன்பை விட வேகமாக வீரியமாகுமே தவிர ஓயாது. இதுதான் உலகத்தின் வரலாறு. எல்லா காலத்திலும் ஆட்சியாளர்கள் அப்படி நினைப்பார்கள், அடித்து உடைத்தால் முடக்கி விடலாம். ஆனால் எந்த வரலாறு, எந்த நாட்டினுடைய வரலாறு வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கட்டும், அடித்து உடைத்து முடக்க முற்பட்ட போது போராட்டங்கள் முன்பை விட வீரியமானதே தவிர போராட்டங்கள் ஓயவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடித்ததை விடவா, கப்பாப் அவர்களை அடித்ததை விடவா, சல்மான் பார்சியை தீயில இட்டதை விடவா, சுமையா என்கிற பெண்ணை மர்மஸ்தானத்திலே கிழித்ததை விடவா, ஜின்னிரா ரலியல்லாஹு அன்ஹாவை கண் பார்வை போகும் அளவுக்கு அபூஜகல் அடித்ததை விடவா, இவ்வளவு பேருடைய சித்திரவதைகளும் இஸ்லாமை முன்பை விட வேகமாக வீரியத்தோடு வளர்த்ததை தவிர முடங்கி போய் மூளையிலே உட்கார ஒருபோதும் போராளிகள் சம்மதிப்பதில்லை. இதை எப்போதும் ஆட்சியாளர்கள் உணர்வதில்லை. நமக்கு என்ன வந்தது என்று மௌனிகளாய் இருப்பவர்கள் மனசாட்சிகளோடு கொஞ்சம் உறுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை நடுத்தருவில இழுத்து போட்டு அடிக்கிற போதும் நாலுவேறிப்படி கண்டுகொள்ளாமல் போவதும் குரல் கொடுக்காமல் இருப்பது மட்டும்தான் அறமா? அது மட்டும்தான் மனித செயலா? நாட்டை ஆண்ட ஒரு சமுதாயத்தை வீதி வீதியாக நிற்க வைத்திருக்கிறது மத்திய அரசு. எதிர்த்து கேள்வி கேட்கிற பொறுப்பு என்பது வெறுமனே தலைவர்களுக்கானது அல்ல, வெறுமனே உலமாக்களுக்கானது அல்ல, வெறுமனே பள்ளிவாசல் மதரசாக்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கானது அல்ல. ஒரு முஸ்லிம் அவனுடைய ஈமான் உண்மையானால் அவன் உள்ளுக்குள்ளே இந்த அநீதிகளுக்கு எதிரான கொந்தளிப்பு நிச்சயமாய் உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். என்ன பாவம் செய்தோம் இந்த நாட்டில்? எல்லா சமூகத்தவர்களையும் ஒடுக்கி ஒரு சமூக நாடாய் ஒரு மதம் சார்ந்த நாடாய் கொண்டு வருகிறார்களே. 800 வருஷம் ஆட்சி செய்தோமே, 800 வருஷத்தில் இந்த நாட்டில் இந்து மதம் அழியவில்லை. இந்து மதத்தின் எந்த வேத புத்தகம், இதிகாசம், உபநிடதம் எதுவும் கொளுத்தப்படவில்லை. இந்த நாடு முஸ்லிம் நாடாக மாறவில்லை. எங்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்று 800 வருஷத்தில் வீதியில் யாரும் போராடவில்லை. வியப்பு என்ன தெரியுமா? 800 வருஷத்திற்கு பின்னாலும் முஸ்லிம் சமுதாயம் இந்த நாட்டில் மைனாரிட்டியாகத்தான் இருந்தது. ஆட்சியை வைத்து மெஜாரிட்டியாக மாறவில்லை. ஆட்சியில இருந்த போதும் மைனாரிட்டி தான், ஆட்சியை விட்டு இறங்கிய பிறகும் மைனாரிட்டி தானே. 800 வருஷத்திற்கு பின்னாலே இந்த நாடு ஒன்றும் இஸ்லாமிய நாடாக மாறலையே. எந்த கோவில்களை இடித்தார்கள்? ஏன் 800 வருஷத்தில் ஆண்ட முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு நாளாவது இந்த நாட்டின் இந்துக்கள் ஊர்வலம் போயிருக்கிறார்களா? எங்களை கொடுமை செய்கிறார்கள் முஸ்லிம் மன்னர்கள். ஒரு ஊர்வலம் கூட இல்லையே, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லையே. 800 ஆண்டுகால முஸ்லிம்களை விட்டு விடுவோம், 200 ஆண்டுகால கிறிஸ்தவ ஆங்கிலேயனுடைய ஆட்சியில் இந்துக்கள் அழிக்கப்படவில்லை, நாடு முழுக்க கிறிஸ்தவர்களாக மாற்றவில்லை. மாறியிருந்தால் இந்த நாடு கிறிஸ்தவ நாடாக இருக்குமே. அவனவன் சமய சுதந்திரப்படிதானே இருந்தான். ஆங்கிலேயன் இருந்த போது கூட இந்துக்களின் வேதம் கொளுத்தப்படவில்லையே. எந்த இந்துவும் வீதியிலே வந்து ஆர்ப்பாட்டமும் பேரணியும் போர் முழக்கமும் அபாய சங்குகளும் ஊதவில்லையே. எங்களை மாற்றுகிறார்கள், எங்களை அழிக்கிறார்கள், எங்களை கிறிஸ்தவர்களாக மாற சொல்லுகிறார்கள் என்று 200 வருஷம் எந்த இந்துக்களும் போராடவில்லையே. எனவே 800 வருஷம் முஸ்லிம் ஆட்சியில், 200 வருஷம் கிறிஸ்தியர்களின் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இந்துக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இப்போது ஆபத்து என்று இவர்களே கூக்குரலிடுகிற போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் அந்த சமயத்திற்கான முக்கிய எதிரிகள். நாட்டில முஸ்லிம்களின் பங்களிப்பு இல்லாமல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? 20க்கும் மேற்பட்ட மாநில முதல்வர்கள்,
அத்தனை பேரும் சிஎம்களாக இருக்கிற இந்துக்கள் முஸ்லிம்கள் ஓட்டில்லாமல் சிஎம் ஆகிவிட்டார்களா? 7 யூனியன் பிரதேசங்களுடைய முதல்வர்கள் அத்தனை பேரும் இந்துக்கள், முஸ்லிம் ஓட்டு வாங்காமலவர்கள் முதல்வராகிவிட்டார்களா? 545 பேர்த்தில் ஒரு 45 பேரை தள்ளிவிடுவோம், 500 பேர் இந்துக்கள் பார்லிமெண்ட் எம்பிக்கள். எந்த முஸ்லீமும் ஓட்டு போடாமல் இவர்கள் 500 பேர் எம்பி ஆகிவிட்டார்களா? முஸ்லிம்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த நாட்டில் எதுவும் இல்லை என்கிற போது அவர்களின் குடியுரிமையை கேள்வி கேட்கிற மிக மோசமான கருப்பு சட்டங்களுக்கு எதிராக போராட வேண்டிய போர்க்குணம், வன்முறை இல்லாமல் அதை சாதிக்க வேண்டிய அந்த அறச்சிந்தனை நம்மிடத்தில் வலுத்துத்தான் ஆக வேண்டும். சுருக்கமாய் ஆங்கிலேயர்கள் என்கிற அந்நிய சக்தியை மீட்டெடுக்க ஒரு முதல் சுதந்திர போராட்டத்தை நடத்திய முஸ்லிம்கள் தீய சக்திகளிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாக்க, பெருமனே முஸ்லிம்களை அல்ல, இந்த நாட்டை பாதுகாக்க ஒரு 2வது சுதந்திர போருக்கு தயாராகித்தான் ஆக வேண்டும். கருப்பு சட்டங்களை எதிர்க்கிற உங்களுடைய வீரியங்கள் முன்னை விடவும் முழுமை பெற வேண்டுமே தவிர முடங்கி போய் நமக்கெதற்கு என்று அவரவர்கள் உணவு தட்டுகளோடு மட்டும் தயை கூர்ந்து சுருக்கி விடாதீர்கள். எல்லாம் உள்ள இறைவன் எல்லா மக்களுக்குமான சம உரிமைகளோடு இந்த நாட்டில் அனைவரும் வாழ இறைவன் வழிவகைகளை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய